கர்த்தர் ஆஜரிக்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை ஏசையா 58:8 எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது விடியற்காலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தருடைய முன் மகிமை இந்த நாள் கர்த்தர் உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன், நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான ஜனமே, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். நம்ம வாழ்க்கையில் இதுவரையும் கண்ட காரியங்கள் இருளாய் காணப்பட்டிருக்கலாம். கடன் பிரச்சனை, நோய், வாழ்வு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இந்த நாள் கூட உங்களுக்கு துக்கத்தோடே தொடங்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி உங்கள் வாழ்க்கையில் இருள் காண மாட்டாய் என்று, வெளிச்சத்தை காண்பாய் என்று. இங்கே விடியற்காலை வெளிச்சம் என்பது நல்ல பிரகாசமாக இருக்கும். இருளிலிருந்து இந்த விடியற்காலை வரும்பொழுது அந்த வெளிச்சத்திற்காக இந்த தேசமே காத்து கொண்டிருக்கும். இதுவரை உங்கள் வாழ்க்கை இருளாய் காணப்பட்டிருக்கலாம், சந்தோஷமில்லாத அப்படி காணப்பட்டிருக்கா மகனே மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், விடியற்கால வெளிச்சத்தை போல் இந்த நாள் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படி மாற்றினார்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. நம் முகங்கள் பிரகாசம் அடையும், இருதயங்கள் பூரிப்படையும். இருளாக இருக்க ஒரு இடத்துல போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நிற்க முடியாது. ஒரு இடத்துல நிற்கிறோம், கரண்ட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அது வெளிச்சம் வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை காண முடியும். அதே போல தான் இன்றைக்கு கர்த்தர் இதுவரையும் இருக்கிற உங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்குற நாளாய் மாறப்போகிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமே. சொல்லுங்களேன், இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இந்த நாள் கர்த்தர் என்னை வெளிச்சமாய் மாற்றுவார் என்று. ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றப்போகிறார். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் ருசி பார்க்கும் பொழுது, துவக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். இங்கே விடியற்கால வெளிச்சம் என்பது அந்த வெளிச்சம் பட்ட உடனே எப்படி தாவரங்கள், செடி, கொடி, அநேக காரியங்கள் எப்படி முளைக்க ஆரம்பிக்கிறதோ, இதுவரையும் வாழ்க்கையில் வெளிச்சமும் நீரூற்றும் இல்லாதபடி இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் சிரிப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். வறுமை நிமித்தமாக நீ வாடிக்கொண்டிருக்கலாம். வியாதி நிமித்தமாக நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் வெளிச்சம் உன்மேல் படுகிறது, என் ஜீவத்தண்ணீர் உன்மேல் படுகிறது. வறண்ட நிலத்திற்கு நேராக, காய்ந்து போயிருக்கிற வறட்சி நேராக நான் செழிப்பை கொடுக்க போகிறேன் என்று இன்ற தினம், இன்று முதல் நீங்கள் வளர ஆரம்பிக்க போகிறீங்க, துளிர்விட ஆரம்பிக்க போகிறீங்க. வருமானம் இல்லையா, வேலை இல்லையா, கர்த்தர் அந்த வேலைஸ்தனத்தை புதிதாய் ஒரு வேலைஸ்தனத்தை கொடுக்க போகிறார். பிஸ்னஸில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தரை விசுவாசித்த உனக்கு இனி தோல்வி கிடையாது, ஜெயம், ஜெயம்தான். இதுவரை எதில் இல்லை, சந்தோஷமே இல்லையா குடும்பத்தில், கணவன் மனைவி பிள்ளைங்க மத்தியில் ஒரு சந்தோஷம் இல்லாதபடி இருக்கா? உன் வாழ்க்கையில் கர்த்தர் தொழிலுடைய போகிறார். சந்தோஷம் இனி வளர ஆரம்பிக்க போகிறது. இனி சோர்ந்து போகாத இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமாக நிற்கும். மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிக்கும், உன் நீதி உனக்கு முன்னால் செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும். இதுவரையும் நம்ம கடன் வாங்கியிருப்போம், கடன் கொடுக்க முடியல, என்ன சொல்லுவாங்க, கடங்காரன் போகிறான் பாரு, உங்களை பார்த்து பின்னாடி சொல்லியிருப்பாங்க. உங்கள் பேர் சொன்னாவே இவன் கடங்காரன், இவன் நோயாளி, இவன் பிஸ்னஸ் செய்ய தெரியாதவன், இவன் வேலை செய்ய தெரியாதவன், இவன் கோபக்காரன், இவன் முரட்டாட்டக்காரன், இவன் பொய் பித்தலாட்டக்காரன். உங்கள் பேர் சொன்ன உடனே உங்களை குறித்து சொல்லுகிற அடையாளங்கள் இவைகளாக இருக்கலாம். பாருங்கள், நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்களே,
ஆலயத்துக்கு போகிறாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க? இவங்களாம் நல்லா இருப்பாங்க, நம்மளை பார்த்து சாபம் விட்டுருக்கலாம். கர்த்தர் சொல்லிக்கிறார், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் என்று. அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். யோசித்து பாருங்கள், நம்ம நீதி என்பது நம்ம செய்த நல்ல காரியங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நல்ல காரியங்களே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் இந்த நாள் நல்ல காரியங்களை, நீங்கள் செய்கிற நல்ல நீதியை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பிரஸ்தாபப்படுத்த போகிறார். இதுவரை நம்ம செய்த காரியங்கள் வெளிப்படாது, எந்த கெட்ட காரியம் செய்யும் அது மட்டும் தான் வெளிப்படும். ஆனால் கர்த்தர் இந்த நாள் அவர் சொல்லிக்கிறார், உன் நீதியை நான் பிரஸ்தாபப்படுத்த போகிறேன், உன் நீதியை நான் வெளிப்படுத்த போகிறேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், உன் தேசத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளையின் பெயரை நான் உயர்த்த போகிறேன். இதுவரையும் நடக்க முடியாதபடி, இதோடு சுகவீனத்தோடு இருந்த உங்களை நான் சுகத்தோடு நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுவாங்க, ஐயோ அங்கே வராம்ப கடங்காரன், இந்த வார்த்தை மாறி போய் அங்கே வராங்க பாருங்க, நல்ல ஒரு மனிதன், அன்பானவன், பண்பானவன், அங்கே வராமார் கோபக்காரன், அந்த பேர் மாறி போய் இந்த வராறுபர் அன்பானவன் என்று உன்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய கர்த்தர் உனக்கு முன்பாக கிரியை செய்ய போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று இருதயத்தை கைகளை வைத்து சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் விசேஷமான நாள். இந்த நாள் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்கள் மாறப்பட்டு வெளிச்சத்தை கொடுத்து, இதுவரை வறண்டு போன இடத்துல ஒரு செடி முளைக்காத, ஒரு நல்லது நடக்காத, எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான காரியம் நடக்காதா, எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா, பிள்ளைகள் பெறாதா என்று காத்து கொண்டிருக்க உங்களை பார்த்து கத்த சொல்கிறார், உன் வயிற்றில் துளிர் விட ஆரம்பிக்கும், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி துளிர் விட ஆரம்பிக்கும், படிப்பின் காரியத்தில் ஒரு துளிர் விட ஆரம்பிக்கும், உன் ஊழியத்தின் பகுதியில் ஒரு துளிர் விட ஆரம்பிக்கும். அவன் பிரியமான சின்னமே, இந்த நாள் நீ கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்து கர்த்தரின் விசுவாசத்தை நீ விசுவாசித்தினா, அவர் மேல் விசுவாசத்தை அதிகப்படுத்தினா, கர்த்தர் சொல்கிறேன் நான் உனக்கு பின்பாய் வரேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இது பழைய பாடல். இந்த பாடலில் இயேசுவின் பின்னே நம்ம போகணும்னு ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நேசிக்கும் பொழுது நான் உன்னை முன்னாடி தள்ளுறேன்ப்பா, நீ முன்னாடி போ, நான் உனக்கு பின்னாடி இருந்து உனக்கு நான் பக்க பலமாக இருக்கிறேன், உனக்கு பின் சப்போர்ட் நான் பண்ணுறேன், உனக்கு ஒரு முதுகு எலும்பா நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, கலங்காத, திகையாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை வாழாக்காமல் நான் தடையாக்க போகிறேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு பின்னாடி இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் செவைப்படுத்திட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு பின்னாடி இருந்து நான் உன் வழி நடத்த போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஒரு சம்பவம், ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்து, ஐயா என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தான். அப்போ கேட்டேன், என்னப்பா பண்ணுவேன்? அவர் சொன்னார், நான் எப்பப்பா ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஏசப்பா 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 ஒவ்வொருத்தையும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், ஆனால் என் வாழ்க்கை எல்லா தோல்வியும் நடக்குது, நீ விசுவாசம் இல்லா இருக்க சகோதரனே என்று நான் சொன்ன உடனே, இயேசுன்னு சொல்கிறது விசுவாசம் இல்லையா அப்படின்ற அவர் கேட்டார். நான் அப்போ சொன்னேன், நீங்கள் இயேசு மேலே ஒரு விசுவாசம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரே விண்ணப்பத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மேலே பாரத்தை போடுங்களேன், போட்டுட்டு உன் வேலையை தொடங்க ஆரம்பிங்க, கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கிய செய்வார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சகோதரர் அன்றைக்கே அந்த விண்ணப்பம் பண்ணுறதை நிறுத்திட்டார். ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை சொல்கிற விண்ணப்பத்தை நிறுத்திட்டார். பாருங்கள், ஒரே வாரத்தில் அவர் கடன் அடைய ஆரம்பிச்சது. இது தேவ மகிமை. நீ விசுவாசித்தினா போதும், உன் வீட்டில் துளிர் விட ஆரம்பிக்கும், இருளாக இருக்கிற உன் தேசத்தில் வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், நாம் விசேஷமான தேவ பிள்ளைகள் நாம், ஆனால் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் இடத்துல பொறுப்பை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் பாரத்தை உம் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீர் சுமந்தரலாம், எனக்கு பின் இருந்து எனக்கு பக்கபலமாக என்னை பாதுகாத்துடலாம்,
நீங்கள் சொல்லி பாருங்களேன், நம்ம உலகத்தில் இருக்கவங்க என்ன தான் நடந்தாலும் சரி நம்மளை உயர்த்தி வைத்து பார்க்குறவர்கள் அல்ல, நம்மளை தூக்கி விட அவங்க விரும்புகிறவர் அல்ல. நல்ல குணம் பெற்றிருந்தாலும் நம்மளோட அவங்களோட ஒரு சின்ன ஒரு ஸ்தானத்தை கம்மி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இயேசு அப்படியே இல்லை. இந்த உலகத்தை படைத்தவர், நான் அவரை நம்பினா போதும் அவர் சொல்லுகிறார், என் இடத்துல பாரத்தை கொடு, என் ராஜ்யம் முழுவதும் நான். யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்காக பரலோகத்தில் சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி அவர் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு வச்சுருக்கார். நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன தான் வந்தாலும் ஒரு சேரை கீழே போட்டு நீ இங்கே உட்கார சொல்லுவோம். அதுதான் கர்த்தர். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை முழுமையாக நேசிக்கும் பொழுது, அவர் உனக்காய் தன் ராஜ்யத்தை, இந்த படைக்கப்பட்ட அனைத்தையும் கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். அவர் நம்மளை முன்னாடி போக சொல்லிட்டு அவர் உனக்காய், அவர் பக்கபலமாக பின்னாடி இருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமான ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எந்தெந்த ஸ்தானத்தில் நீ வைக்கப்பட்டையோ அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை முன்னாடி அனுப்பி அவர் பின்னாடி பக்கபலமாக இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில், உன் வேலையில், பிஸ்னஸில், தொழிலில், குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் பக்கபலம் இல்லாமல் எப்படி இருந்திருக்கலாம், கர்த்தர் இந்த நாள் உனக்காக உன் பிள்ளைகளுக்காய் பக்கபலமாக இருக்கிறார். அவன் பிரியமான ஜனமே, இந்த நாள் விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் நம்ம எடுக்கிற தீர்மானம், கர்த்தர் எனக்காய் யாவும் செய்வார் என்று. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் என் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நேராக உங்களோட வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வெளிச்சத்தை இந்த குடும்பத்திற்கு நேராக நீ கொடுக்க போவதற்கான நன்றி. இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் பாவமும் கசப்பும் கோபமும் வியாதியும் வறுமையும் காணப்பட்ட இந்த மத்தியில் ஆண்டவர நீர் வெளிச்சத்தை கொடுக்க போவதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த நாள் ஒரு வெளிச்சத்தை நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ஒரு பக்கம் காது அடைத்தது போல, காது கேட்காத போல இருக்க சகோதரனே, உன் காதின் அடைப்பை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். காதில் போடப்பட்ட கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்தரிக்கிறேன். துதிங்க, துதிங்க. அப்பா என்னோட, அப்பா நீ உங்களோட வெளிச்சத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இதுவரையும் ஒன்றுமே இல்லாத மத்தியில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறார். ஆம், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இடையூறுகளையும் சத்துருவையும் நிர்மூலமாக்கி போட்டு உனக்கு பின்னாயிருந்து உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்பா அவனோட வல்லம் இறங்கட்டும் ஆண்டவர. வியாதியோடு இருக்கிற அப்பா அந்த சகோதரன் குமாரை நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உங்களோட வல்லமை இப்பொழுது அந்த சகோதரனை தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ ரஷத லீதர் ஹத் லீதரபா முஸ்தபா, கத்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் சிந்தனை கத்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யாருமே இல்லை என்று, அனாதை என்று நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அனாதை அல்ல, கத்தர் உன்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமான சனமே, தேவ வல்லமை பெற்றுக்கொள். உன் விலபீனத்தை, அந்த எல்லா உடல் பலவீனத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். எல்லா வயிற்று வலிகளுக்கு நேராக, அடி வயிற்று வலிக்கு நேராக இது வல்லம் இறங்கட்டும் ஆண்டவர். உங்களோட வல்லம் இறங்கினதுக்காக நன்றி. அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில் அப்பா உங்களோட அபிஷேகம் இறங்கட்டும், உங்களோட வெளிச்சம் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு பிரியமான சனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண காத்து கொண்டிருக்கிறோம். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வியாதி இருக்கா, மாந்திரிகமா, கடன் பிரச்சனையா, மனக்குழப்பமா, சோர்ந்து போகாதீங்க. கால் பண்ணுங்கள். கீழே இருக்க விலாசத்திற்கு வாங்க. ஞாயிறு தோறும் காலை 10 மணி முதல் 12:30 வரை ஞாயிறு ஆராதனை ஒன்று ஒவ்வொருத்தருக்காய் தனித்தனியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். தேடி வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களால் முடிந்த இந்த டிவியின் ஊழியத்திற்கு உங்களால் முடிந்த காணிக்கை கொடுங்க, கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இறங்கட்டும் ஆண்டவரே, ஆனந்தமே.
மறைவில் வல்லவன் என்றும் தங்குவே. வல்லவனியல் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்று சொல்லுவே. கரங்களை தட்டி தேவனை உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லுவே. அவர் சிறகையினால் நம்மளை பாதுகாக்கிறதே மனமகிழ்ச்சியோடு நம்ம பாரங்களை தேவனத்தில் ஒப்பு கொடுத்துடும். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறோம். இனி நான் எதற்கு நான் பயப்பட மாட்டேன் சொல்ற கரங்களை தட்டுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இரு கரங்களை அவர் தாய் பிரயோஜனப்படுத்துவோமா? தமது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க மத்தியில் தேவ வல்லமை மகிமை இறங்கிக் கொண்டு கத்த தொடுவதை உணர முடியும். மகளே மகனே, கத்தல்லாத வாழ்க்கை ஒரு வெறும் செத்துப்போன வாழ்க்கை. உன்னை பலப்படுத்தவே கத்த வாழ்க்கையில சோதனை அவர் விதைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை பொண்ணாக விளங்கும்படியாக வைரமாய் உன்னை எடுத்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் கண்மலை மேல் நிறுத்துவதற்கு கத்தருனை பிரயாசப்படுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி இயேசுவேனை தொடுங்காண்டவர, இயேசுவேனை தொடுங்காண்டவர, அப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா உங்க வல்ல மறங்கிட்டு மாண்டவர் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால சொல்லுங்களேன். நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால சொல்லுங்களேன். நிரப்புங்கப்பா, கரங்களை தட்டி அக்கினியால நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க சொல்லுங்களேன். நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா, வல்லமையால கரங்களை தட்டி அக்கினியால இன்னொரு வாட்டி நிரப்புங்கப்பா, வல்லமையால நிரப்புங்கப்பா, அக்கினியால நிரப்பிடுங்க. என்ன ஆவியால நிரப்பிடுங்க. மாம்சமான யாவரும் என் ஆவி இருதயத்தின் பயத்தின் ஆவி கத்தெடுத்துக் கொடுப்பது. நிரப்புங்கப்பா, வல்லமையால சொல்லுமா, நிரப்புங்கப்பா அக்கினியால சொல்லுங்களேன். நிரப்புங்கப்பா, கண்களை மூடி நிரப்புங்கப்பா அக்கினியால. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆவிய நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் நடக்கும் பொழுது அவர் நிழல் பட்டு வியாதி சுஸ்தமாயினார்கள். அநேக மாறித்தொழில் சுகமாக்குற வல்லமை கத்தர் கொடுத்தார். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் கேளுங்க. அந்த அபிஷேகம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த அப்போஸ்தலர் கொடுத்த அந்த அபிஷேகம் எனக்கும் இந்த நாள் என் குடும்பத்தில் என் ஊழியத்தில் நடக்கும் சொல்லி கேளுங்க. கரங்களை தட்டி நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன பவுளை போல் பயன்படுத்தி, பேதுரு போல் என்ன பவுளை போல் பயன்படுத்திடுங்க. வீடு வாட்டி பேதுரு போல உயர்த்திடுங்க, பவுளை போல் பயன்படுத்திடுங்க. வீடு வாட்டி Jesus. Jesus. Jesus.
பா வல்லமையால நிரப்புங்கப்பா அக்னியால வாயில் தரந்து நிரப்புங்கப்பா நீங்க மட்டும்தான் பாட முடியும் நிரப்புங்கப்பா அக்னியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியால சொல்லுங்களே நிரப்பிடுங்க என்ன உட வல்லமையால வல்லமையால கரங்கள் தட்டி வல்லமை இறங்கிட்டு மாட்டேன் யாவருமேலும் வாவியன் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி உன் கழுத்து வலியை கத்த மாற்றிக் கொண்டிருக்க உன் ஷோல்டர் வலிய ஒரு அஷாத ரகத்தவா இது வல்லமை சுட்டுக் கொண்டிருக்க உன் பலவீனத்தை கத்த மாற்றிக் கொண்டிருக்க உன் சரீரத்துல எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல உன் கரங்களை வைக்க கத்த சுகம் கொடுக்கறது உணர முடியும் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் சொல்லுமா பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் முருகனுமே நான் முருகனுமே ஆவில் நதியாய் முருகனுமே சொல்லுமா முருகனுமே நான் முருகனுமே ஆவில் நதியாய் முருகனுமே முருகனுமே நான் முருகனுமே அந்த நதியில மூழ்கணும் கண்களை மூடி யார் வசனத்தை பார்க்க வேண்டும் உணர்ந்து பாடுகிற கரங்களை தட்டி போதாது முருகனுமே நான் முருகனுமே ஆவி நதியால் முருகனுமே கரங்களை தட்டி சரலு அருகேஸ்வரம் கத்தர் வல்லமை பெற்றுக்கொள் மகளே கத்தர் உன்னை மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இரவில் வருகிற அடிக்கடி வருகிற திகளை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் வல்லமை பெற்றுக்கொள் இன்னும் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை கத்தர் எடுத்து போட போகிறார் இனி வரும் வாழ்க்கையின் சூழ்நிலை பழைய காரியங்களை மறக்க முடியாத கத்தர் சூழ்நிலை மாற்றப் போகிறார் அன்னிய பாஷையோடு கத்தர் கொடுத்த அந்நிய பாஷையோடு இயேசுவேனே நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவரே சொல்லுங்க அப்பா என்ன நிரப்புங்க சொல்லுங்க இயேசுவே சொல்லுங்க பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க பவுலை போல் பயன் சொல்லுமா அப்பா வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே வல்லமையால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க என்ன ஒரு அலசர் வலிதராத ஒரு ஹத்தராஷுவத் துராஷத் ஒரு ஹத்தராஷத் இரு கரங்களை இருதில் வைத்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரின் சுமையை சுமக்கிறவராக கர்த்தரின் பலவீனத்தை எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கொண்டிருக்கிறவர் உன் அழுகை ஆழ்ந்த கழிப்பை மாற்றி போகிறார் உன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று தெரியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறாய் மகளே உன் வாழ்க்கையின் சாராம்சத்தை நான் கொடுக்க போறேன் கர்த்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கை இனி நடக்கிற காரியங்கள் அது என்னால் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆசீர்வாதம் நடத்த போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் அடிக்கடி வருகிற உன் பயத்திகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பயத்தறிகிறவன் ஜீசஸ் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் வல்லமை பெற்றுக்கொள்ளாமே இயேசுவே நம்முடைய வல்லமரானவர் சொல்லுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் சொல்லுமா பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் முருகனுமே நான் முருகனுமே
வல்லமையினால அக்கினால அப்பாவுடைய நதியினால நம்ம உண்டாண்டுகிறேன் சொல்லுங்க. முழுகனுமே நான் மூழ்கணுமே, நீங்க மட்டும் நிரப்புங்கப்பா வல்லமையால, நீங்க மட்டும் சொல்லுங்களேன். இவ்வளவுதானா சத்தம் போதாது? நிரப்புங்கப்பா உங்க நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க. ஒவ்வொரு ராஜாக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி எல்லா சர்பத்தின் தலைகளை இயேசு நாமத்தில் நசிக்கப்படுகிறேன். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. கண்களை மூடி. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறா சொல்லுமா? என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் என்றும் ஆனந்தம் கரங்களை இயேசு தருகிறார். என் இயேசு எனக்கு ஆகி கொடுக்கிறவர். துதிப்பேன் துதிப்பேன்